நம்ம எங்க இருக்கணும்னு நம்ம முடிவு பண்றதுலதான் நம்ம வெற்றி இருக்கு. நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்த நோக்கி மட்டுமே பயணிங்க. ஒவ்வொருத்தருமே வெற்றியாளர்கள் தான். இந்த பேப்பர் யாருங்க போடுது? எந்த பேப்பரா? சரி, எந்த பேப்பரா? தோ போய் மூஞ்ச கழுவிட்டு ஏதாவது வேலை கிடைக்குதான்னு பாரு. கண்ட நேரத்துல தூங்க வேண்டியது. என்னடா இது? இங்க தானே தூக்கி போட்டேன். இங்க போட்ட பேப்பர் எங்க போயிருக்கோம்? வேலை கிடைக்குமா சார் ₹30,000 இன்னும் ஏழு நாட்கள் மட்டுமே வாழ்வார்.
வீட்டில் தான் கனவு தரணும் காலையிலும் எழுவா இருக்கேன். இந்த ஊர்ல யார் யாருக்கோ கொரோனா வந்து செத்து போறாங்க, இந்த கடைக்காரங்க மட்டும் கொரோனா வர மாட்டேங்குது. கடன் கேட்டா எதுவுமே தர மாட்டான். ஏய் என்னடா இவ்வளோ ஹைட் அடிக்கிறான்? லே அவன்லாம் அடிப்பான்டா, நீ வேணா எழுதி வச்சுக்கோ. அடுத்து ரொனால்டோ வந்தான். ரொனால்டோவா? லே அவன் ஃபுட்பால் போயிடுறா. லே ஃபுட்பாலுக்கும் ஷட்டிலும் போய் வித்தியாசம்லாம் இல்லை. பழைய எடுத்து பிடி கட்டினா ஃபுட்பாலு, அதே நடுவில் கட்டினா ஷட்டில், அவ்வளோதான் அவ்வளோதான். லே உன் ஆள் வரான்டா. ஆமாம் வரட்டும் வரட்டும். வாடா. என்ன கிரவுண்டு பக்கம்லாம் வந்திருக்க? மூட விட்றான். அவனுக்கு என்னடா, வீட்டில் ஜாலியாக இருப்பான் இல்லைடா? ஆமாம்மா ஜாலியாக தான் இருக்கேன். நீ இல்லைன்னா குறை. நான் சொல்லலை பாத்தியா? சும்மா வாய்க்கலாரா? எங்கள் குடும்ப சூழ்நிலை உனக்கு தெரியாதா? சரி எல்லாத்தையும் மறந்துட்டு கிரவுண்ட் பக்கம் வரலான்னு பார்த்தா நீ வேற உன்னை எவ்வளோ கிரவுண்டுக்கு வர சொன்னது? போய் கிரவுண்டில் பேட்டை போடுறானா அது வேகமாக போகும் நாய்ப்பரா பிடிக்குதுங்கப்ப. இவன்லாம் எதுக்கு கிரவுண்டுக்கு வர சொல்கிற? சச்சின் சார் நீங்களா? சரி அது இருக்கட்டும். நீ உங்கள் வீட்டு பத்தில் ஏதோ பந்தல் போட்டனால என்னாச்சு? அதுவாடா பக்கத்து வீட்டு பையன்டா, பேர் ரேஷன் போடுவேன். அவன் பேரில் ரேஷன் சொன்னப்ப கூட நம்மளடா. அதுக்குன்னு பைக்கை கொண்டு போய் பஸ்ஸில் குத்தி நிறுத்திடலாம். அப்புறம் என்ன ஸ்பாட் அவுட் தான், கை கால் மூலம்லாம் நசுங்கி வெளில வந்து ஃபோட்டோ பார்க்குறேடா. கட்டா கட்டா அப்படி உத்து பார்க்குற அளவுக்கு வேறு என்னடா இருக்குது? சத்தம் போட்ட வேண்டாம் அப்படி பார்த்துட்டு இருக்க. ஏ இதில் என்ன, என் பக்கத்து வீட்டில் ஒருத்தன் இருக்கான், பேர் மங்காத்த மாதிரி. என்ன பண்ணியிருக்கான், டிக்டாக்ல போகணுங்கிறதுக்காக அஜித்த மாதிரியே ஒன் வீல்லே ஒட்டு போயிருக்கான்டா. பின்னாடி லாரி வந்து ஸ்பீடு பிரேக்கில் ஏற்ற மாதிரி ஏற்றிருக்கான். ஃபோட்டோ வச்சு கிடையாது விஜய். இருக்குடா இருக்குடா. எப்படி எடுத்துருக்கான் பண்ற ஃபோட்டோகிராஃபரு? டேய் அது என்ன படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்காடா, செத்தவனோட லாஸ்ட் லுக்கடா. அதெல்லாம் ஏன்டா ஃபோனில் வச்சுருக்க? ஏ அதெல்லாம் பார்க்க ஒரு கிஸ்ஸாவாக இருக்கும்டா. கிஸ்ஸாவாக இருக்குமா? இவனு கூட இருந்தால் பயத்தை அதிகமாக கூட்டுருவானுங்க. நம்ம அப்படியே நைஸாக. இல்லையே இது என்ன, என் பக்கத்தில் தான் செத்தாம இரு. எப்படி தெரியும்? இரு பால் எடுத்து போட்டு வந்துடுறேன். போடா. இந்தா இல்லையே எங்கடா அவன்? இதோ போகிறான் பாரு. சரி சரி நீ வா, அவன் செத்த கதையை சொல்லு. இல்லையே அது ரொம்ப கொடூரமான பேர், அதை எப்படி பயம் ஆகிடும் சொல்கிறது? அதான் சொல்லி அவன் நீ முடியாது.
ஹலோ. ஆ ஹலோ. சொல்லுடா, காலே பண்ண மாட்டேன், பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லுவேன். புதுசாக காலில் பண்ணியிருக்கேன். நேற்று கிரவுண்டில் இருந்து வேறு சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிவிட்டேன். என்ன பண்ணுறது, எல்லாம் என் விதி. சரி சொல்லு, என்னாச்சு இந்த டைமில் கால் பண்ணியிருக்க? எனக்கு நடக்கிறத நான் சொல்கிறேன், நல்லா இருக்கனா இல்லையான்னு நீ சொல்கிற. இல்லை, அந்த கூட்டத்தில் எப்படா டாஸ்மாகில் சிறக்கு வாங்கினேன்? பிளாக்ல எங்கேயாச்சும் வாங்கினேன்னா? பின்ன என்னடா, என்ன இதெல்லாம் நம்ப சொல்றியா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? டேய் பொய் சொல்லடா, இதாண்டா உண்மை. இப்பெல்லாம் நடந்தா எப்படி நல்லா இருக்கிறது? அரை தூக்கத்தில் எஞ்சி உளறியா இல்லை கனவு ஏதாவது கண்டியாடா? டெய்லி எப்படா ஒரே கனவு வரும்? நான் கூட ஃபஸ்ட் நம்ம மாதிரிலாம் இருந்தேன், அப்புறம் நடக்கிறதுலாம் பார்த்தா என்ன நம்பமாக இருக்க முடியலடா. எனக்கு இன்னமும் உங்களெல்லாம் விட்டு போயிடுவோம் போலடா. ம், சரிடா பார்த்து போயிட்டோம். டேய் டேய், இதெல்லாம் நம்ம கற்பனைடா. வேலைக்கு போகாமல் வீட்லேயே உட்காந்துருந்தா இப்படி தான், சாப்பிட்டு தூங்க எல்லாம் சரியாக போயிடும். இல்லை மச்சான். ஐயோ, நைட் ஆனாலே பயமாக இருக்கு. எனக்கு நடக்கிறதுலாம் வெளியே சொன்னால் கனவு வளர்றேன்னு சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு என்ன வேணும்? ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுற? அடுத்த நொடி நாம இருப்போம் பண்ணுவேன். நிச்சயமா யாருக்கும் தெரியாது, ஆனா உனக்கு உன்னோட கடைசி நாள் தெரிஞ்சிடுச்சு. அந்த வரத்தை நான் கொடுத்துட்டேன். அத சந்தோஷமா வாழ்றதும் இல்ல அதை நினைச்சு அழுகிறதும் உன் கையில தான் இருக்கு. மறுபடியும் சொல்றது, விதிய யாராலையும் மாத்தவும் முடியாது, வெல்லவும் முடியாது. அடுத்த நொடி நாம இருப்போம் பண்ணுவேன். நிச்சயமா யாருக்கும் தெரியாது, ஆனா உனக்கு உன்னோட கடைசி நாள் தெரிஞ்சிடுச்சு. அத சந்தோஷமா வாழ்றதும் இல்ல அதை நினைச்சு அழுகிறதும் உன் கையில தான் இருக்கு. மறுபடியும் சொல்றாங்க, விதியை யாராலையும் மாத்தவும் முடியாது, வெல்லவும் முடியாது. அத சந்தோஷமா வாழ்றதும் இல்ல அதை நினைச்சு அழுகிறதும் அத சந்தோஷமா வாழ்றதும் இல்ல அதை நினைச்சு அழுகிறதும் உன் கையில தான் இருக்கு. இது என்னோட வாழ்க்கை. இந்த ரெண்டு நாளை எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். மழலை மொழியாய் மண்ணில் உதித்தோ மனதின் கவலை தனக்குள் புதைத்தோ வாழ்வின் சுமையால் சிக்கி தவித்தோ தெரிஞ்ச எலக்ட்ரீஷியன் ஒருத்தர்கிட்ட வேலைக்கு போனேன். இந்தா இதை எதுக்கு என்கிட்ட கொடுக்குறேன்? தேவைப்படுமா? எதுக்கு தேவைப்படும்? நாளைக்கு தேவைப்படுமா? புடி மா, சாப்பாடு எடுத்து வைக்கிறியா? நாளைக்கு நிறைய சாப்பிட போகிறேன். ஹலோ லட்சுமி, என் பிள்ளை வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாண்டி. இன்னைக்கு திடீர்னு வந்து கையில் காசை கொடுத்து வச்சுக்கன்னு சொல்கிறான். வேண்டான்னு கேட்டேன், தேவைப்படும் வச்சுக்கேன்னு
செத்தாலும் பணத்தை தோண்டி எடுத்து காசு கேட்குற உலகண்டாயிடு. அம்மா வாங்கின கடனை கட்ட முடியாத பிள்ளை இருந்தா என்ன செத்தாயிடுச்சு. என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை, சாயந்தரம் அத்தை வீட்டுக்கு போகிறேன். பிள்ளை என்ன பண்ணுறான்னு கேட்டால் என்ன சொல்கிறது? செத்துட்டான்னு சொல்லு. கரெக்ட் தான்ல, கடன் வாங்கி செலவு செஞ்சு அப்பாவை காப்பாற்ற முடியல. வாங்கின கடன் அடிக்க பிள்ளைக்கு வக்கல. இன்னும் ஒரு வாரத்தில் அம்மா வீட்டை இழந்துட்டு நடு ரோட்டில் வந்து உட்காந்துருப்பாங்க. அதை பார்க்குறதுலாம் கொடுமை. அதுக்கு நான் எல்லாமே போயிடல, ரெண்டு நாள் அழுவாங்க. அப்போ வச்சோம் கடன் கொடுத்தவனுக்கு ஈரம் வரும் இல்லை, புள்ள இல்லைன்னு. நான் எடுத்து ஏதாவது செய்ய முடியல. செத்தாச்சும் ஏதாச்சும் நல்லது பண்ணலாம்ல. நான் விதியோ கடவுளோ இல்லை உனக்கு யமனோ இல்லை, நாம மனசாட்சி தான். நான் எப்பவுமே உனக்கு தைரியம் சொல்லுவேன், உனக்கு மட்டும் இல்லை எல்லாரோட மனசாட்சியும் எல்லாருக்குமே தைரியம் சொல்லுவேன். ஆனால் நம்ம மூளை அதை கேட்க விடாது. சில நேரத்தில் மனசு சொல்கிறத கேட்குறதா இல்லை மூளை சொல்கிறத கேட்குறதான்னு பெரிய குழப்பமே வரும். ஆனால் அதில் மூளை ஜெயிச்சிடும். ஆனால் யாருமே மனசு சொல்கிறத கேட்குறதில்ல. என்னை உள்ளுக்குள்ளேயே வச்சு ஒழிச்சு வச்சிடுறீங்க. நான் சொன்ன தைரியத்தையும் கூட. ஒருத்தவங்களுக்கு கொடுக்குற அதிகபட்ச தண்டனைங்க மரண தண்டனை தான். ஆனால் அவங்களுக்கு எப்போ சாக போகிறோன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அவங்க வாழ்க்கை இருட்டாயிடும். நீ செத்துட்டா எல்லாமே சரியாயிடுமா? வாழ், சாவு உன்னை தேடி வர்ற வரைக்கும் வாழ்.
அதுக்குள்ள எத்தனை தடை வந்தாலும் தகர்த்தெறிஞ்சிட்டு போ. முடிஞ்சா உன் சாவையும் எதிர்த்து போராட. எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வு கிடையாது. போ, போய் உன் வாழ்க்கையை வாழ தொடங்கு. இப்போ உன் கண்ணை துற, கண்ணை துற. கனவா? Thank you.